வீட்ஸ்டோன் சமண சுற்று. கிர்காஃப் விதிகளின் முக்கிய பயன்பாடாக வீட்ஸ்டோன் சமண சுற்று அமைகிறது. மின்சுற்று வலையமைப்புகளில் வீட்ஸ்டோன் சமண சுற்றின் மூலம் தெரியாத மின்தடையாக்கியின் மதிப்பை கண்டறியவும் மின்தடையாக்கிகளை ஒப்பிடவும் முடியும். அனைவருக்குமான இயற்பியல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கு வீட்ஸ்டோன் சமண சுற்றுக்கான சமநிலை நிபந்தனையை நாம் தருவிக்கப் போகிறோம். P/Q = R/S. பிறகு இந்த வீட்ஸ்டோன் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையாக்கியின் மதிப்பை கண்டறியப் போகிறோம். பிறகு வீட்ஸ்டோன் சமண சுற்றின் மாற்று வடிவங்கள் பார்க்கப் போகிறோம். இந்த வலை அமைப்பில் P, Q, R மற்றும் S மின்தடையாக்கிகள் படத்தில் காட்டியபடி இணைக்கப்பட்டுள்ளன. BD இரண்டுக்கும் இடையே ஒரு கேலனோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. G என்ற கேலனோமீட்டர் ஆனது B மற்றும் D புள்ளிகளுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு மின்கலன் A மற்றும் C என்ற புள்ளிகளுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. மின்கலன் A மற்றும் C புள்ளிகளுக்கிடையே இணைக்கப்பட்டுள்ளது. கேலனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம் IG எனவும் அதன் மின்தடை G எனவும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. I என்ற மின்னோட்டம் A என்ற புள்ளியில் I1, I2 ஆக பிரிகிறது. பிறகு I1 என்ற மின்னோட்டம் B என்ற புள்ளியில் I3, IG ஆக பிரிகிறது. I2 மின்னோட்டமும் IG மின்னோட்டமும் D புள்ளியில் சேர்ந்து I4 என்ற மின்னோட்டமாக மாறுகிறது. I3, I4 இரண்டும் சேர்ந்து C என்ற புள்ளியில் இரண்டும் சேர்ந்து பிறகு I என்ற மின்னோட்டத்தை தருகிறது. கேலனோமீட்டரில் உள்ள முள் கேலனோமீட்டரில் மின்னோட்டம் செல்லும் போது விலகல் அடைகிறது. மின்னோட்டம் ஒரு திசையில் செல்லும் போது இந்த முள் இடது பக்கம் விலகல் அடைகிறது. இப்பொழுது மின்னோட்டம் B-யிலிருந்து D-க்கு செல்கிறது. கேலனோமீட்டரின் முள் இடது பக்கம் விலகல் அடைகிறது. முள்ளை கவனிக்கவும். சரி, இப்பொழுது மின்னோட்டம் திசை மாறும் பொழுது வலது பக்கம் விலகல் அடைகிறது. இப்பொழுது மின்னோட்டம் D-யிலிருந்து B-க்கு செல்லும் பொழுது கேலனோமீட்டரின் முள் வலது பக்கம் விலகல் அடைகிறது. வீட்ஸ்டோன் சமண சுற்று சமநிலையில் இருக்கும்போது கேலனோமீட்டர் வழியே செல்லும் மின்னோட்டம் சுழியாகும். வீட்ஸ்டோன் சமண சுற்று சமநிலையில் இருக்கும்போது கேலனோமீட்டர் வழியே மின்னோட்டம் பாயாது. அப்பொழுது IG என்பது சுழியாகும். இந்த நிபந்தனை எப்படி வருகிறது என்றால், B என்ற புள்ளியும் D என்ற புள்ளியும் ஒரே சம மின்னழுத்தத்தில் இருந்தால் மட்டுமே நடக்கும். B-க்கும் D-க்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சுழியாகும். அப்பொழுது BD என்ற கிளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே நிலைதான் ஏற்படும். IG = சுழி. IG சுழியாக இருக்கும் பொழுது I1 என்ற மின்னோட்டம் I3 என்ற மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் B என்ற புள்ளியில் IG வழியே எந்த மின்னோட்டமும் செல்லவில்லை. அதே போல கேலனோமீட்டர் வழியே D-க்கு எந்த மின்னோட்டமும் வராததால் I2 என்ற மின்னோட்டம் I4க்கு சமமாக இருக்கும். சரியா? சரி, இப்பொழுது நாம் நிபந்தனைக்காக IG B-யிலிருந்து D-க்கு செல்வதாக எடுத்துக்கொள்வோம். சந்தி B-யில் மின்னோட்ட விதியை, கிர்காஃபின் மின்னோட்ட விதியை நாம் இப்பொழுது செலுத்தப் போகிறோம். B என்ற புள்ளியில் I1 என்ற மின்னோட்டம் B-யை நோக்கி வருவதால் I1 என்பது நேர்குறியீடு ஆகும். சரி, IG என்பது B என்ற சந்தியிலிருந்து விட்டு செல்வதால் அதற்கு எதிர்குறி. I3 என்பது B என்ற சந்தியிலிருந்து விலகி செல்கிறது, எனவே அதற்கும் எதிர்குறி. இந்த குறியியல் கூட்டுத்தொகை, இந்த மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாக இருக்கும். இதுவே கிர்காஃபின் மின்னோட்ட விதி. சந்தியில் சந்திக்கும் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். IG என்பது சுழி என்பதால் I1 என்பது I3க்கு சமமாக உள்ளது. இப்பொழுது D என்ற சந்தியை எடுத்துக்கொள்வோம். அங்கு கிர்காஃபின் மின்னோட்ட விதியை இப்பொழுது செலுத்தப் போகிறோம். D என்ற புள்ளி, இந்த D என்ற புள்ளியை நோக்கி I2 வருகிறது, எனவே I2 பிளஸ். IG வருகிறது, எனவே IGயும் பிளஸ்.
I4 D-ஐ விட்டு விலகி செல்கிறது, எனவே அது எதிர் மைனஸ். I2 என்பது பிளஸ், ஏனென்றால் I2 D-ஐ நோக்கி வருகிறது. IG என்பதும் பிளஸ், ஏனென்றால் IG D-ஐ நோக்கி வருகிறது. I4 என்பது மைனஸ், ஏனென்றால் அது D-ஐ விட்டு விலகி செல்கிறது. இந்த மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கும்? சுழியாகும். இப்பொழுது IG என்பது சுழி என்று நாம் முன்பே முடிவு செய்துவிட்டதால் I2 என்பது I4க்கு சமமாக இருக்கும். இப்பொழுது சுற்று விதியை எடுத்துக்கொள்கிறோம். இந்த சுற்று விதியை, மின்னழுத்த சுற்று விதியை, ABDA என்ற சுற்றில் நாம் செலுத்தப் போகிறோம். ABDA இந்த சுற்றில் மின்னழுத்த விதியை பயன்படுத்தப் போகிறோம். இங்கு நாம் பயணத்தின் திசையை கடிகார சுற்று திசையிலேயே எடுத்துக்கொள்கிறோம், சரிங்களா? சரி, இப்பொழுது I1P நேர்குறியீடு, ஏனென்றால் I1இன் திசை என்பது பயணத்தின் திசையிலேயே அமைவதால் I1P நேர் குறியீட்டை பெறுகிறது. IGG நேர்குறியீடு பெறுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கலாம். IGG இல் உள்ள IG என்பது பயணத்தின் திசையிலேயே அமைவதால் அது நேர்குறியீடை பெறுகிறது. பிறகு I2R, இதில் I2 என்பது பயணத்தின் திசைக்கு எதிராக செல்வதால் I2R என்பது எதிர்குறியீடை பெறுகிறது. சரி, இவைகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். ஏனென்றால் இந்த சுற்றில் எந்த ஒரு மின்னியக்கு விசையும் இல்லை, வலது கை பக்கம் சுழி. IG என்பது சுழி என்று நாம் நிர்ணயித்து விட்டதால் I1P என்பது I2Rக்கு சமமாக இருக்கும். இப்பொழுது கிர்காஃபின் மின்னழுத்த விதியை சுற்று BCDBக்கு பயன்படுத்தப் போகிறோம். BCDB இங்கும் பயணத்தின் திசை கடிகார சுற்று திசையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. I3Q என்பது நேர்குறியீடு பெறுகிறது, ஏனென்றால் I3 என்பது பயணத்தின் திசையிலேயே அமைகிறது. I4S என்பது எதிர்குறியீடை பெறுகிறது, ஏனென்றால் I4 என்பது பயணத்தின் திசைக்கு எதிராக அமைகிறது. IGG என்பது எதிர்குறியீடை பெறுகிறது, ஏனென்றால் IG என்பது பயணத்தின் திசைக்கு எதிராக செல்கிறது. இவைகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். ஏனென்றால் இந்த சுற்றை பொறுத்தவரைக்கும் எந்த மின்னியக்கு விசையும் இந்த சுற்றில் இல்லை, எனவே வலது கை பக்கம் சுழியாகும். IG என்பது சுழி என நிர்ணயித்து விட்டதால் I3Q equals I4S என்று நமக்கு கிடைக்கிறது. இங்கு I3இன் மதிப்பு எதற்கு சமம்? I1க்கு சமம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், I4இன் மதிப்பு எதற்கு சமம்? I2க்கு சமம். இதை நாம் பிரதியிடப் போகிறோம். பிரதியிடும் பொழுது நமக்கு I1Q equals I2S என்று கிடைக்கிறது. இப்பொழுது இங்கு I1P equals I2R என்ற இந்த சமன்பாடை சமன்பாடு ஒன்று என்றும், I1Q equals I2S என்ற இந்த சமன்பாடை சமன்பாடு ரெண்டும் என்றும் எடுத்துக்கொண்டு நாம் 1/2 சமன்பாடு 1/2 இதை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? P/Q equals R/S கிடைக்கும். இதுவே வீட்சோன் சமன சுற்று சமநிலைக்கான நிபந்தனை, P/Q equals R/S. தெரியாத மின்தடையாக்கியின் மதிப்பை கண்டறிதல். P என்பது மதிப்பு கண்டறிய வேண்டிய மின்தடையின் மதிப்பு ஆகும். P என்பது கண்டறியப்பட வேண்டியது. Q என்பது மாற்றக்கூடிய மின்தடை மதிப்பு. இங்கு Q என்பது மாற்றக்கூடிய மின்தடை மதிப்பு. R மற்றும் S மதிப்பு தெரிந்த மின்தடைகளாகும். கேலனோமீட்டரில் உள்ள விலகல் சுழியாக மாறும் வரை Q-வின் மதிப்பு மாற்றப்படுகிறது. இப்பொழுது IG என்பது சுழியாகும். எனவே நாம் P/Q equals R/S என்ற இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி P-இன் மதிப்பை நாம் காணலாம். P equals R/S into Q. வீட்சோன் சமன சுற்றின் மாற்று வடிவங்கள். BD இந்த புள்ளிகளுக்கு இடையே நமக்கு கேலனோமீட்டர் தான் உள்ளது. ஆனால் இப்பொழுது என்ன இருக்கிறது பாருங்கள், நமக்கு இப்பொழுது ஒரு மின்கலன் கொடுக்கப்பட்டுள்ளது. கேலனோமீட்டரையும் மின்கலையனையும் நாம் மாற்றி அமைத்தால் சமநிலை நிபந்தனை மாறாது.
கேல்வனோமீட்டர் இருக்கும் இடத்தில் மின்கலனும், மின்கலன் இருக்கும் இடத்தில் கேல்வனோமீட்டரும் மாற்றி அமைக்கிறோம். இதனால் நிபந்தனை மாறாது. மின்கலன் மற்றும் கேல்வனோமீட்டர்களின் கிளைகள் ஒன்றுக்கொன்று மாற்றப்படக்கூடியவை. எனவே சமநிலை நிபந்தனை அப்படியே இருக்கும், மாறாது. பி டி என்ற கிளையை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டோம். பி என்ற இந்த சந்தி ஏவுக்கு செல்லும். பி ஆர் என்ற மின் தடைகள் வழியே பி டி என்ற சந்தி ஏவை அடைகிறது. சரிங்களா? பி ஏ அண்ட் டி ஏ. டி ஏவுக்கு இடையில் ஆறும், பி ஏவுக்கு இடையில் பியும் உள்ளது. இதே போல வலதுகை பக்கம் பாருங்கள், பி டி. சரிங்களா? பிசிக்கு இடையில் கியூவும் டிசிக்கு இடையில் எஸ்ஸும் இருக்கும். அதுவே இங்கு சிறிது மாற்றி வரைந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஏ மற்றும் சிக்கு இடையே உங்களுக்கு மின்கலன் உள்ளது. இது வீட்ஸ்டோன் சமனச் சுற்றின் மாற்று வடிவமாகும். அடுத்த வடிவத்தை பார்க்கலாம். டிபிக்கு இடையே கேல்வனோமீட்டர் உள்ளது. பி டி ஏவை பி மற்றும் ஆர் வழியே சந்திக்கின்றன. பிறகு பி டி கியூ மற்றும் எஸ் வழியே சியை சந்திக்கின்றன. ஏசிக்கு இடையே ஒரு மின்கலன் உள்ளது. சரிங்களா? இது வீட்ஸ்டோன் சமன சுற்றின் இன்னொரு வடிவம். வீட்ஸ்டோன் சமன சுற்று இங்கு சதுரமாக உள்ளது, இங்கு வட்ட வடிவில் உள்ளது. எந்த மாற்றங்களும் கிடையாது. தேங்க்யூ சில்ட்ரன்.